ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ், எஃபெக்டிவான ஒரு பிஸ்னஸ் பார்க்க போகிறோங்க. ஏர் கண்டிஷனர் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10th படிச்சிருந்தாலே போதுங்க, உங்களால் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். 10th மட்டும் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்னால இந்த பிஸ்னஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். இதுக்கான டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் எவ்வளோ லாபங்கள் இதில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை தாண்டி நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு ஏசியை பற்றி ஒரு லைட்டான ஒரு நாலேஜ் தான் இருக்கு, இல்லை நாலேஜே இல்லைங்க, ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வழிமுறைகளையும் இந்த ஒரு வீடியோவில், இந்த ஒரு பிஸ்னஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரைட் சப்ஸ்கிரைப் பட்டன் இம்மிடா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், இதெல்லாம் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த ஏசி சர்வீஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்வீஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக விசிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏசி சர்வீஸை, இன்ஸ்டாலேஷனு, அன்இன்ஸ்டாலேஷனு, கேஸ் சார்ஜிங், இந்த மாதிரி நாலு வகைகளில் இதை சொல்லலாம். ஏசி சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனட்டான விஷயங்கள், கூலிங் சரியாக வராமல் இருக்கிறது, மேலே டஸ்ட்டு ஃபில்டரில் டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்குது, பட் என்ன மாதிரியான ஒரு சர்வீஸாக இருந்தாலுமே மினிமம் 500-700 rupees அவங்க வந்து விசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே சார்ஜ் பண்ணிப்பாங்க. இன்ஸ்டாலேஷன், இப்போ நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற போகிறோம், நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை புது ஹவுஸ் பில்ட் பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இன்ஸ்டாலேஷன், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு ப்ரைஸு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு ப்ரைஸு, செகண்ட் ஃப்ளோருக்கு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா அதுக்கான ஒரு ப்ரைஸ், அந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஏரியாவை பொறுத்து. அதே மாதிரி எந்த இடத்துல அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1600 2000 வரைக்கும் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அதாவது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் தேவை. அதே மாதிரி பழைய வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாட்டணும் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அங்கே போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு 700-1500 போட்டுக்கணும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சார்ஜஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது கேஸ் சார்ஜிங், ஸோ நிறைய பேர் வீட்டில் கூலிங் சரியாக வரல அப்படின்னா அதுக்கான விஷயம் என்னவாக இருக்கும்னா கேஸ் சார்ஜிங். ஸோ கேஸ் சரியாக சார்ஜ் பண்ணாதனால அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்ரி 3 months, 6 months நம்மளுக்கு அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டடாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி சர்வீஸ், இன்ஸ்டாலேஷன், அன்இன்ஸ்டாலேஷன், கேஸ் சார்ஜிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வாங்கலாம். ஸோ அதனால் இதுதான் அவங்க ஏசி சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸு. இப்போது எப்படி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா 3-6 months வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி கோர்சஸ் வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. ஸோ என்ன கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் அவுட் பண்ணலை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள், உங்களுடைய லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறத போட்டுட்டு ஏசி சர்வீஸ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஆஃப் கோர்ஷன்ஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இது மூலமாக இதை நீங்கள் எத்தனை பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் ஏ டு சர்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க பண்ண போகிறீங்க ஏதாவது கோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 year courses வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th குவாலிஃபிகேஷன் இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் இமீடியட்டாகவே ஸ்டார்ட் ப
இது சம்மர் டைமில் வேறு லெவலாக போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ். சம்மரில் பொதுவாகவே அப்பார்ட்மெண்ட் சைட்லலாம் வந்து ரெகுலராகவே இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு போய் பண்ணும்பொழுது சர்டிஃபிகேஷனோட போகும்பொழுது அந்த அப்பார்ட்மெண்ட்டே உங்களை ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள், அதாவது உங்களை அங்கே ஒரு டெக்னிக்கல் பர்சனாகவே வச்சுப்பாங்க. இப்போது நீங்களே ஒரு ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லேபர் சைடில் ஒரு லேபர் ஒரு இப்போ பஸ் டிரைவருக்கு எப்படி கிளீனர் தேவையோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பர்சன் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் அதாவது ஒரு கம்பெனியாகவே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் நல்லா கற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அசிஸ்டன்ட் பர்சனாக போக போகிறீங்க, அங்கே நல்லா வேலை கற்றுக்கிறீங்க, டிப்ஸ் அண்ட் டெக்னிக்லாம் கற்றுக்கிறீங்க. டிப்ஸ் அண்ட் டெக்னிக்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே கூலிங் நல்லா வந்துடும், பட் அது அந்த ஓனர்ஸ்க்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒரு ஒர்க் நம்ம ரொம்ப சிம்பிளாக மிஞ்சு போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஹவரில் ஒன் ஹவர் கூட இல்லைங்க ஒரு ஹாஃப் அன் பண்ண வேண்டிய வேலை அழகாக வந்து 500-700 சம்பாதிச்சுட்டு ஈஸியாக வந்து நம்ம மணி ஆன் பண்ணலாம். அதே மாதிரி டைம்லி சர்வீஸ், இப்போ உடனே காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக போய்ட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வாட்டி வந்து நம்மளை உடனே காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சுத்தமாக முடியல, ஏசிக்கு இல்லை, அவங்களால இருக்க முடியல அப்படின்றதுனால தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க இல்லையா.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது இமீடியட்டான டைம்லி சர்வீஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது மூலமாக தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். மார்க்கெட்டிங், ஸோ கண்டிப்பாக என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் எல்லாமே யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே செய்கிற பிஸ்னஸ் தான் ஓகே, பட் அது எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு பிஸ்னஸ், எல்லாரும் தெரிஞ்சால் தான் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அது பேப்பர் பேம்ப்ளெட்ஸ் நீங்கள் அழகாக வந்து பேம்ப்ளெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இந்த உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போட்டு பேம்ப்ளெட்ஸ் போட்டு இந்த பேப்பர்ஸ்லாம் டெய்லி வந்து சப்ளை பண்ணுறாங்க இல்லையா மார்னிங்கு, ஸோ அதில் பேம்ப்ளெட்ஸ் மாதிரி போடலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ், ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய விதமான ப்ரைஸஸ் வந்து ஹைக்கில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புதுசாக வரும்போது மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸே நம்ம வச்சோம் அப்படின்னா அதை நம்மளால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, நம்மகிட்ட காண்டாக்டே கிடையாது ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் அஃபோர்டபுளான கம்மியான ப்ரைஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரோம். உங்கள் ஆல்ரெடி பண்ணுறவரை விட ஒரு 100-200 கம்மியாக பண்ணி தரோம்னா கண்டிப்பாக நம்மளை தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அதே வேலை தான் அவரும் பண்ண போகிறோம் நம்மளும் பண்ண போகிறோம் ஓகேவா. இதில் பார்ட்ஸ் மாற்ற வேண்டிய வேலை கிடையாது, ஜஸ்ட்டு சர்வீஸ் தான் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த அஃபோர்டபுள் காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வெப்சைட், ஸோ இன்றைக்கி என்ன எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே வெப்சைட் அப்படிங்கிறது நெசரியாக தேவைப்படுது. ஒரு பேஜ் வெப்சைட்லாம் வந்து உங்களுக்கு 2000-3000 அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் அழகாக பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சப்போர்ட் டேரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு மெயில் வரா மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரியும், ஸோ சின்னதாக வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம்ஸ் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மணி ஆன் பண்ணலாம். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. எம்எஸ்எம்இல நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் இன்கேஸ் ஆஃப் லோன்ஸ் ஃபியூச்சரில் போகிறோம் அப்படின்னா கூட. ஸோ அதனால் அதையும் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், என்ன சர்ச் பண்ணி பாருங்கள் நம்மளோட வெப்சைட் நம்மளோட சேனல்லையே பிஸ்னஸ் காண்டாக்ட். ஸோ அதுதான் அந்த வெப்சைட்லேயே வந்து காண்டாக்ட் டீடெயில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிக்கும், அது சேம் டைம் நம்மளுக்கும் நோட்டிஃபை பண்ணிவிடும். ஸோ இது மூலமாக எந்த டைமில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம எப்போ போய் அவங்க அப்பாயின்மெண்ட்டை வந்து அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்ற டீடெயிலாம் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஈஸியான வே இந்த மாதிரியான ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக் வச்சு உங்களால் நிறைய விதமான பணம் சம்பாதிக்க முடியும். இந்த டெக் டூலுக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா இதுக்கான கிட்டு ஏசி சர்வீஸிங் கிட்டு அரௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000-5000 வரும். ஸோ அந்த கிட்டை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா விதமான ஏசி ஒர்க் என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்தாலும் நீங்கள் அந்த ஒரு டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அதையும் வந்து ட்ரை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நான் அமேசானோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ப்ராஃபிட்டுங்க, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா எல்லாருமே இதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டார்கெட் அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நிறைய விதமான அப்பார்ட்மெண்ட் சென்னையை சுற்றி இருக்குங்க. சென்னை மட்டும் இல்லை, சேலம் திருச்சியிலும் மெயினான ஏரியாவில் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த டார்கெட் அப்பார்ட்மெண்ட் நமக்கு எது நியர்பை இருக்குது, எங்கே வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த டார்கெட் அப்பார்ட்மெண்ட்டில் போய் காண்டாக்ட் டீட்டில் யார் ஏது அப்படிங்கிறத கேட்டுட்டு அவங்கக்கிட்ட நம்மளுடைய கார்ட்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறது, அந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியை சொல்லி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு நிறைய விதமான பிசினஸ் இந்த சம்மர் டைம்லயும் நார்மல் டைம்லயும் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஆபீசர் 5-20 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஏசிஸ் வந்து வச்சுருப்பாங்க, அங்கேயும் சின்ன பிபிஓ சென்டர்னு வச்சுக்கோங்க, இல்லை சின்னதாக ஒரு சர்வீஸ் சென்ட்ரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம சொல்லி வச்சிட்டோம்னா ஏதாவது இஷ்யூஸ்னால் நம்மளை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களையும் நம்மளால் பண்ண முடியும். கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100-150 பேர் 200 பேர் வேலை செய்கிற கம்பெனி, இதை தாண்டி இன்னுமே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி நம்மளுடைய கார்ட்ஸை கொடுத்து நம்மளுடைய சர்வீஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்லாம் காமிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் நம்மளால் வந்து பண்ண முடியும். ட்ரைனிங் சென்டர்ஸ், ஸோ டேரெக்டாக நம்ம நல்ல டெக்னிக்கலாக ஆகிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள்லையும் கூட நம்ம பார்ட் டைமில் போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான சென்டர்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ அவருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வரலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே மணி ஆன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரெகுலர் சர்வீஸ் ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை கம்பெனியோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவ்வளோ சர்வீஸ், அதாவது என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம வந்து அந்த ஏஎம்சி முறையில் 6 மாதத்துக்கு ஒரு தெரியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தெரியோ போய் பார்த்து கிளியர் பண்ணி என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணிடலாம். அதேமாதிரி மந்த்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணும்போது 50,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப சாலடாக ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸோடைய மெயினான பாயிண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம மணி ஆன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஏசி சர்வீஸிங் பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எங்கே கோச்சிங் சென்டர் வேணும் எதாவது தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், நான் முடிஞ்சால் என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் சைனிங் ஆஃப் விஜய் பாபா, சி யூ, ஹாவ் அ நைஸ் டே.